டீச்சர் டீச்சர் இருக்காங்க அந்த அவங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலைல மார்னிங் போன உடனே லவ் யூ ஆல் லவ் யூ ஆல்னு சொல்லுவாங்களாம் ஆனா அந்த டீச்சருக்கு தெரியும் நம்ம சொல்றது தான் ஏன்னா நம்ம எல்லாரையும் லவ் பண்ணல இந்த கிளாஸ்ல இருக்கிற ஒரே ஒரு பையன் மேல மட்டும் பயங்கரமான விருப்பம் காட்டுவாங்களாம் அவன் பேரு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா தியாகு இந்த தியாகம் மேலே மட்டும் பயங்கர டீச்சருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அவன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் டீச்சர் சொன்னதை எதுவுமே கேட்க மாட்டான் அமைதியாக உட்காந்துட்டே இருப்பான் ரொம்ப அரகண்டாக அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருப்பான் மூடியாக இருப்பான் படிக்க மாட்டான் சரியாக எதுவும் பண்ண மாட்டான் ட்ரெஸ்ஸு நீட்டாக போட்டு வர மாட்டான் அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவான் ஒரு மாதிரி எண்ணெய் வலிஞ்சி ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாட்டான் பார்த்தாவே வந்துட்டு அப்படியே கடுப்பு வர்ற மாதிரி இருப்பான் அந்த பையன் ஸோ டீச்சருக்கு வந்து அவனை பார்த்தாலே பிடிக்காது தியாகுவை பார்த்தா அதுக்கு கூட சேர்த்து அவன் வேற படிக்க வேற மாட்டேங்கானா டீச்சர் எழுந்திரின்னு சொன்னால் அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் எழுந்திருப்பான் தரைய பார்த்துட்டே இருப்பான் இந்த மாதிரி அவன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸு ஸோ டீச்சருக்கு பிடிக்காது இருந்தாலும் லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சிரித்து சொல்லுவாங்க இப்போ கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது வந்துட்டு நீங்கள் படிக்கலைனா நீங்கள் ஒரு நல்ல டீச்சராக வர முடியாது டாக்டராக வர முடியாது நிறையா சம்பாதிக்க முடியாது அப்படி சொல்லாமல் நீங்கள் மாதிரி படிக்காமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படி இப்படி நீங்கள் எதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னாலும் தியாகு மாதிரி தான் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க அங்கே உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க அப்போ நீங்கள் மாதிரி வாயை மூடிட்டு தரையை பாத்துட்டு இருந்திங்கன்னா உங்களை அந்த அந்த ஆஃபீஸோட வாசலில் வாட்ச்மேன் கூட உட்கார வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி பேட் எக்ஸாம்பிளுக்கு ஃபுல்லாகவே தியாகு தான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் ஸோ இப்போ தியாகம் வந்து எத்தனை படிக்காமல்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கான் இவனோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வருது அந்த ஆஃபேலி எக்ஸாம் அந்த ரிசல்ட்டு எல்லாம் லீவெல்லாம் முடிச்சு வந்தோடனே ப்ராகிரஸ் ரிப்போர்ட் கொடுக்காங்க அதாவது ரேங்க் கார்டு கொடுக்காங்க அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா குட்டு எக்ஸலன்ட் சாட்டிஸ்ஃபைடு அந்த மாதிரிலாம் எழுதுகிறாங்க ஸோ இவங்க தியாகுக்கு மட்டும் அன்சாட்டிஸ்பைடு அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா இது கமெண்ட்ஸ் ஒரு லெட்டர் மாதிரி தான் அங்கே வந்து அந்த கான்வெண்ட்டில் எழுதி கொடுப்பாங்க போல் அந்த மாதிரிலாம் எழுதுறாங்க ஸோ இப்போ அவங்களோட ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெச்எம் மேம் வந்து எல்லா ஸ்கூலில் இருக்க எல்லா ஓட அந்த progress ரிப்போர்ட் வந்து ஒவ்வொரு கிளாஸ் வைஸாக பார்த்துட்டே வருவாங்க அப்போ தியாகு குலதை பார்க்கும்போது என்ன தியாகு இந்த மாதிரி அவனுக்கு எழுதி வச்சுருக்கீங்க பேட ஒப்பீனியனாக எழுதி வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது அவனை பற்றி புராணமாக பாட ஆரம்பிச்சறாங்க அந்த டீச்சர் உடனே அந்த ஹெச்எம் மேம் சொல்கிறாங்க தியாகுவோட பழக இது பழைய ப்ராகிரஸ் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்க உள்ள பியூன் கிட்ட சொல்றாங்க அவரும் எடுத்துட்டு வராரு அப்படி எடுத்துட்டு வரும்போது அவரோட தேர்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறாங்க வெரி எக்ஸலண்ட் வெரி சூப்பர் நாலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க ரொம்ப நல்ல பையன் ரொம்ப துடுத்துட்டு இருப்பான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் வந்தால் ஃபஸ்ட்டு படிப்பில் வந்தால் ஃபஸ்ட்டு ஆக்ட்டிவிட்டீஸ்லாம் வந்தால் ஃபஸ்ட்டு கேரக்டர் வைஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் வந்தால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கான் என்னடா இது மூணாம் கிளாஸ் படிக்கும்போது இந்த பையன் எப்படி இருக்கான் இப்போ எப்படி ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சரும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அடுத்து நாலாம் கிளாஸ் படிக்க வரும்போது பார்க்குறாங்க வந்து ஆஃபேலிக்கு அப்புறம் வந்து அந்த ஆன்வல் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது தியாகோட மதர் வந்து அஃப கேன்சர்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க அதனால தியாகு வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கான் இப்போ அவனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டல் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்கிறாங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஸ்டாண்டர்ட் வரும்போது தியாகு வந்து ரொம்பவே வந்து டிப்ரெஷனில் இருக்கான் அவனுக்கு ஒரு அம்மா மாதிரி வழி காட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவை ஸோ அவன் கையை பிடிச்சி அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவனோட மனசை தட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அம்மா தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் எழுதியிருக்காங்க அந்த முத இருந்த அதாவது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டீச்சர் அந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க இப்போது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வரும்போது இந்த டீச்சர் இப்படி பேட் ஒப்பீனியன் கொடுக்காங்க ஸோ இந்த டீச்சருக்கு வந்து அந்த ஹெச்எம் மேம் வந்து இந்த ரிப்போர்ட்லாம் காட்டினதுக்கப்புறம் அந்த டீச்சர் சொல்கிறாங்க இனிமேல் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் மேம் நான் இவ்வளோ நாள் வந்து தவறான ஒரு சில வழிமுறைகளை கடைபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க மறுநாள் கிளாஸ்க்கு போறாங்க அப்போ கிளாஸ்க்கு போனோன்னே லவ் யூ ஆல்னு சொல்கிறாங்க அப்பவும் அந்த டீச்சருக்கு தெரியுது நம்ம சொல்கிறது பொய் தான் அப்படின்ட்டு ஏன்னு கேட்டோம்னா இன்றைக்கி அவங்க அங்கே தியாகுவோட டீச்சராக வராமல் தியாகுவோட அம்மாவா போய் நின்றுருக்காங்க ஸோ தியாகு பார்த்தோம்னா அடுத்து எல்லா விஷயங்கள்லையும் தியாகு வந்து அவனோட நல்ல விஷயங்கள்லாம் அவனோட நேம் வந்து இன்வால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவனுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க அவனை வந்து தட்டி கொடுக்குறாங்க அவனை மோட்டிவேட் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அவனை வந்து ஃப்ரெண்ட்லியாக பேச சொல்கிறாங்க ஸோ தியாகு வீட்டில் அவங்களோட மம்மி இல்லைன்னா கூட அவனே அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்டு வரான் இந்த இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அவனே அவனோட ரிசோர்ஸ் போட்டு இருக்கான் அதனால தான் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி தான் எல்லாரும் வந்து யாரையும் டிпенட் பண்ணிரிக்க கூடாது இந்த மாதிரி நல்ல நல்ல உதாரணங்கள சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தியாகுக்கு அது மோட்டிவேட் ஆகுது நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான் நல்லா அவனோட பழைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறான் டீச்சர் மேல ரொம்ப அன்பு வந்துருச்சு அவனுக்கு அந்த இயரோட கம்ப்ளீட் அந்த 6th ஸ்டாண்டர்ட் போது எல்லா ஸ்டூடண்ட்ஸும் அவங்கவங்க டீச்சருக்கு gift கொடுக்குறாங்க அப்ப தியாகுவோட gift எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பழைய பேப்பரால் சுற்றி இருக்கு எல்லா ஸ்டூடண்ட்ஸும் நல்லா கிஃப்ட் பேப்பர்லாம் நல்லா கலர் கலராக வாங்கி ரிப்பன்லாம் கட்டி அந்த மாதிரிலாம் கொண்டுட்டு வராங்க ஆனால் தியாகு வந்து அந்த மாதிரி கொண்டுட்டு வராமல் ஒரு பழைய பேப்பர் சுற்றி கொண்டு வந்து கொடுக்குறான் அதுக்குள்ளே அந்த பேப்பர் அந்த இதை உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சிரிக்கிறாங்க தியாகு கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் டீச்சருக்கு தெரிஞ்சிடுச்சு அது வந்து தியாகுக்குள்ளது தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அதை எடுத்து பிரிக்கிறாங்க அதில் ஒரு பாதி யூஸ் பண்ண பெர்ஃப்யூம் பாட்டில் இருக்கு மீதி பார்த்தோன்னு சொன்னோம்னா வந்துட்டு அதில் ஒரு பிரைஸ்லெட் இருக்கு அதில் ரெண்டு மூணு ஸ்டோன்ஸ்லாம் கீழே விழுந்திருக்கு வேகமாக அந்த பிரைஸ்லெட் எடுத்து தன்னோட கையில் போட்டுக்கிறாங்க அது தூம் எடுத்து தன் தன் உடம்புல அடிச்சுக்கிறாங்க செம ஸ்மெல்லா இருக்குன்னு சொல்லிட்ட உடனே அப்போ தியாக சொல்றான் இது எங்க அம்மா கடைசியா யூஸ் பண்ணது அந்த ப்ரைஸ்லட்டு எங்கள் அம்மாவை அந்த பாக்ஸ்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னகட்டி எங்கள் அம்மா கையில் போட்டிருந்தது அவங்களோட ஞாபகார்த்தமாக நான் வச்சுருந்தேன் நான் இந்த கிளாஸில் எங்கள் அம்மா ஒருவத்தில் நான் உங்களை பார்த்தேன் எங்கள் அம்மாவோட வாசனை உங்கள் மேலே அடிக்கிது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த பையன் பேசினவுடனே அந்த டீச்சருக்கு வந்து கண்கள்லாம் கலங்கிடுச்சு ஸோ நீ எந்த கிளாஸ்க்கு போனாலும் உனக்கு நான் டீச்சர் ப்ளஸ் உன்னோட அம்மா நான் தான் நீ உனக்கு என்ன டவுட்டு என்னன்னாலும் என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேட்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லி அனுப்புகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்கு அதுக்கப்புறம் செவன்த்துக்கு போகிறான் செவன்த் ஸ்டாண்டர்ட் போகும்போது அந்த இயரோட கம்படிஷனில் அந்த கிளாஸ் டீச்சருக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இந்த டீச்சருக்கும் வந்து அவன் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுக்குறான் அதில் என்ன எழுதுகிறான் நான் பார்த்த டீச்சர்லையே பெஸ்ட் டீச்சர் நீங்கள் தான் உங்கள் மாதிரி டீச்சரை நான் பார்த்ததே நீங்கள் டீச்சரில் எனக்கு அம்மா அந்த மாதிரி அது மாதிரி டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் போகிற வரையும் அவனோட அந்த அந்த மாதிரி டீச்சருக்கு ஒவ்வொரு இயரும் அவனுக்கு எழுதி கொடுத்துட்டே வராங்க அவன் பார்க்குற டீச்சர்ஸ்லேயே பெஸ்ட் டீச்சர் நீங்கள் தான் நீங்கள் தான்ங்கிற மாதிரி அந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டீச்சருக்கு அது எழுதி கொடுத்துருக்காங்க அந்த சுமதி டீச்சருக்கு அந்த மாதிரியே வந்து எழுதி கொடுத்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் காலங்கள் உருண்டோடுது தியாகு ஒரு பக்கம் அந்த டீச்சர் ஒரு பக்கம் இப்பாங்க டீச்சர் ரிட்டையர்ட் ஆகிடறாங்க தியாகு காலேஜ் போகிறான் படிக்கிறான் கடைசி ஒரு டாக்டர் ஆகிடான் டாக்டர் தியாகு அந்த மாதிரி ஆயிடறான் ஸோ இப்போ அந்த டீச்சர் ரிட்டையர்டாகி வீட்டில் வயசாகி இருக்காங்க அப்போ அந்த டீச்சருக்கு ஒரு லெட்டர் வருது ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வருது அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதுக்குள்ளே ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது அந்த அப் அண்ட் டவுன்ஸ்க்கான எல்லா செலவுக்கான செக்கு அந்த எல்லாமே அந்த டீட்டெயில் அதில் இருக்குது ஸோ இப்போது டீச்சர் அதை படித்து பார்க்கும்போது போது நான் சந்தித்த மனிதர்கள்லேயே சிறந்த மனிதர் நீங்கள் தான் நான் சந்தித்த மனிதர்கள்லேயே சிறந்த அம்மா நீங்கள் தான் இப்போவும் எனக்கு அம்மா நீங்கள் தான் எனக்கு மேரேஜு ஸோ அமெரிக்காவில் வச்சு தான் நடக்குது நான் இப்போது படித்து ஒரு டாக்டர் ஆகிட்டேன் என்னோட அம்மாவை ஸ்தானத்தில் நீங்கள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டிக்கெட் அனுப்பியிருக்கிறாரு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னொருத்தவங்களை கூட கூட்டி எப்படியும் டீச்சருக்கு இப்போ வயசாகிருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு ரெண்டு டிக்கெட் அனுப்பியிருக்கிறாரு உடனே டீச்சரும் அந்த டிக்கெட் எடுத்துட்டு வேகமாக வந்து கிளம்பி போகிறாங்க கல்யாணத்துக்காக அமெரிக்கா போகிறாங்க அங்க ஒரு church ல வச்சு தான் கல்யாணம் நடக்க போது அங்க போன உடனே அங்க வாசல்ல இருக்குறவங்க கேக்குறாங்க நீங்க சுமதி teacher ஆ மாதிரி கேக்குறாங்க இந்த டீச்சர் நல்லா தடி எல்லாம் ஓனிட்டு அந்த வயசான டீச்சர் மாதிரி sweater லாம் போட்டுட்டு அந்த மாதிரி போறாங்க உடனே அவங்களுக்கான அந்த ஒரு seat ல கூப்பிட்டு முன்னாடி அந்த வரிசையில உட்கார வைக்கிறாங்க அந்த seat சுமதி அம்மான்னு எழுதி இருக்குது so அங்க போயிட்டு அங்க teacher உட்காருறாங்க கண்கள் எல்லாம் குளம் டீச்சருக்கு teacher இப்ப தியாகுக்கு மேரேஜ் முடிச்சுட்டு உடனே வந்து அந்த பொண்ணோட அம்மா அப்பாட்ட blessing வாங்குற மாதிரி தியாகுவோட அப்பாக்கள்ல அம்மா அம்மாவும் இல்ல சோ இப்ப வந்து சுமதி டீச்சர் தான் அந்த இடத்துல அந்த ரெண்டு ஸ்தானத்திலயும் இருக்காங்க டீச்சர் கிட்ட வந்த உடனே வந்து தியாகு சொல்றான் நான் பார்த்த மனிதர்களே சிறந்த மனிதர் நீங்க தான் சிறந்த அம்மாவும் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்ப டீச்சர் சொல்றாங்க நான் வந்து அவ்வளவு நாள் வரையும் ஒரு டீச்சரா இருந்தேன் ஆனா தான் நான் வந்து கிளாஸ் ரூமில் ஒரு தாயாகவும் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுத்தது எனக்கு தியாகுதான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்டு செமையாக வந்து பிளஸ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரும் என்ன அனுபவங்கள்னு கேட்டிங்கன்னா டீச்சர் யாராவது ஒரு பையனை ஒரு கிளாஸ் ரூமில் கார்னர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அது என்ன காரணமாக கூட இருக்கலாம் டீச்சருக்கு சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம் அந்த விஷயங்களை அந்த பையன் செய்யலாம் அதனால் அவனை கார்னர் பண்ணி அவனை அப்படியே டேமேஜ் பண்ணி அவனை மற்றவங்களோட ஒட்டை ஆக்கி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இல்லைங்க பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது அதுக்கு எக்ஸாம்பிளாக சில டீச்சர்ஸ் வந்து இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் சில நல்ல டீச்சர்களும் இருக்க தான் செய்கிறாங்க அவங்களுக்கான கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சில நேரங்கள் வரும்போது தண்ணே தானே கொள்ளணும் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொன்ன மாதிரி ஸோ இந்த பையனை இப்படி பண்ணால் நம்ம திருத்திடலாம் அவனுக்கு ஒரு அம்மாவோட அன்பு தேவை அவனுக்கோட அப்பாவோட அன்பு தேவை அவனுக்கு ஒரு அண்ணனோட கன்னிப்பு தேவை இந்த மாதிரி நீங்கள் மாறினீங்கன்னா அந்த கிளாஸ்ல இருக்கிற அந்த குழந்தையோட வாழ்க்கையே நீங்கள் மாற்றலாம் தியாகுவே அந்த டீச்சரை என்கரேஜ் பண்ணாமல் அப்படியே விட்டுருந்தாங்கன்னா uh -huh. அவன் கண்டிப்பா அந்த ஸ்கூல்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல தவறான நண்பர்களோடு சேர்ந்து தவறான வேலைக்கு போயிருந்திருக்கலாம் ஆனால் அந்த அவனோட தவறு அவனுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு அவனை என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுத்து கூட்டிட்டு வந்து இன்னைக்கு ஒரு சிறந்த டாக்டர் ஆகுற அளவுக்கு இந்த சுமதி டீச்சர் பண்ணாங்கன்னா தன்னை அவங்க மாத்திக்கிட்டதுனாலதான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில டீச்சர்ஸ் வந்து சில குழந்தைகளை கார்னர் பண்ணுவாங்க அது என்ன ஒரு காரணத்துக்காக கூட இருக்கலாம் அவங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம் தன்னோட அந்த மாதிரி வந்து கார்னர் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு தான் இந்த பதிவை நான் சமர்ப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எயிட்டிஸ் நைன்டிஸில் பார்க்கும்போது சில அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாலே வந்துட்டு அப்படியே கார்னர் பண்ணி ஒதுக்கிடுவாங்க அவங்க டவுட் கேட்டால் கூட சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு இருந்தாலும் சில குழந்தைகள் சூப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கும்போது அந்த குழந்தைகளை கார்னர் பண்ணுற வழக்கம் எல்லா ஸ்கூல்லேயும் இருக்க தான் செய்து ஸோ கிட்ட கேட்டோன்னா அவங்க நல்லாவே சொல்லுவாங்க இந்த பதிவு நீங்கள் பார்த்துட்டு ஸோ இதே மாதிரி உங்கள் கிளாஸ்லேயும் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு தயவுசெய்து அவங்களோட கார்னர் பண்ணாமல் அவங்களோட மா வாழ்க்கையை மாற்றக்கூடிய பவர் உங்ககிட்ட தான் இருக்குது ஸோ அவங்களுக்கு நீங்கள் உங்களை தேவதையாக காட்டுங்க அப்போ அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதனாக மாறுவாங்க இதே பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பதிவு தான் இப்போ நம்ம சொசைட்டிக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க